ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் மேகாஸ் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. மழைக்காலம் ஆரம்பிச்சிட்டதுனால நம்ம ரசம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கோல்டு வராமல் இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம நிறைய ரசம் ரெசிபி பார்த்துருக்கோம். தூதுவேலை ரசம், கொள்ளு ரசம், பச்சை கொள்ளு ரசம் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஐஐ கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 காய்ந்த மிளகாய் போட்டிருக்கோங்க. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி குறுகுறப்ப அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பூண்டு ஒரு 10 பல், இந்த மாதிரி சும்மா மேலே இருக்க தோலை மட்டும் தேய்ச்சிட்டு அப்படியே போட்டிங்க அப்படின்னா மனமாக இருக்கும் உங்களுக்கு. அதையும் போட்டு இந்த மாதிரி குறுகுறப்ப அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம டெய்லியுமே ரசம் பண்ணும்போது அதில் டெய்லி கொஞ்சம் ஏதாவது ஒரு வேரியேஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. டெய்லி ஒரே டேஸ்ட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நான் இதில் பால் பெருங்காயம் சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, 2 மிளகாய் வந்து தாளிப்புக்கு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே 2 மிளகாய் அரைச்சிருக்கோம், ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகாய் நல்லா செவக்க வறுக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நல்லா தட்டி வச்சுருக்கோங்க. அந்த சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் மட்டும்தாங்க சேர்க்கணும், பெரிய வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா சேர்க்காமல் விட்டுருங்க. மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகக்கூடாது. ஒரு 1/2 குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதுல சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நான் சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் வரைக்கும் இந்த ரசத்தை சர்வ் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், அது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்து கிளறி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க. உங்களுக்கு தக்காளி ஃப்ளேவர் நல்லா நிறைய பிடிக்கும், புளி வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் தக்காளி ஜாஸ்தி போட்டுட்டு புளியை வந்து கம்மியாக சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துச்சு பாருங்கள். அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு சில்வர் கடாயினால், அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டு புளி தண்ணியாக சேர்த்துக்கலாங்க. புளி பார்த்திங்கன்னா நான் ஒரு குட்டி எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4-5 பேர் வரைக்கும் சாப்பிட்லாங்க. இப்போ புளி கரைசலை விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரசத்துக்கு தேவையான புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு புளிப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரசம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க, ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி நுரக்கட்டி வர ஸ்டேஜ்லேயே நம்ம இறக்கிடணும். அதே மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். ரசம் வந்து நீங்கள் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நுர கட்டாதுங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ரசம் தாளித்து விட்டோடனே அந்த புளிப்பு உப்பு எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா பத்தலனா சேர்த்துட்டு உடனே விட்டுருணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரசம் சீக்கிரமாக நுர கட்டாது. இப்போ பாருங்கள், நுரக்கட்டி வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி கீரை தூவி சர்வ் பண்ணோம் அப்படின்னா
சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மெகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.